கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம் இந்தியாவில் இருந்து நிலாவிற்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கி உலகளவில் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது. இந்த சாதனை உலகளவில் மிகப்பெரிய பேச்சு பொருளானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிலாவில் வாசிக்கப்பட்ட முதல் புத்தகம் நம் பரிசுத்த வேதாகமம் என்னும் தகவல் தற்போது வெளியாகி உலகையே அதிர வைத்துள்ளது. முதலில் நிலாவில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். முதலில் நிலவில் வைத்து வாசித்த புத்தகம் நம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனான பரிசுத்த வேதாகமம் என்னும் தகவல் நம்மை வியப்படைய வைக்கிறது. நிலால ஒரு புக் எடுத்துட்டு போய் படிச்சிருக்காங்க. அது என்ன புக்குன்னு தெரியுமா? 1968 கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள், அப்போல்ல 8 மிஷனில் பில் ஆண்டர்ஸ், ஜிம் லாவல், ஃப்ராங்க் போர்மன்ற 3 பேர் நிலாவை சுற்றி வந்தாங்க. அப்படி சுற்றி வரும்போது கிங் ஜேம்ஸ் பைபிள்ன்ற புக்கில் இருக்க 10 வசனங்களை படித்தாங்க. விஞ்ஞானிகளை முதலில் நிலவில் சென்று நம் பரிசுத்த வேதாகமத்தை படித்திருக்கிறார்கள் என்றால், நம் பரிசுத்த வேதாகமத்தை போன்று உண்மையான ஒரு புத்தகம் இந்த உலகத்திலேயே இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே, நம் பரிசுத்த வேதாகமம் உண்மையான உன்னதமான உயர்ந்த வேதாகமம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் தேவன் படைத்தார் என்ற வசனத்தை விஞ்ஞானிகள் வாசித்துள்ளது நம்மை வியப்படைய வைக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.